வராட்டி போ, நீ தான் வரப்போறது இல்லை, உனக்கு எதுக்கு பத்திரிக்கை? குடிக்காதவனெல்லாம் உயர்ந்தவன், குடிப்பவரெல்லாம் குறைந்தவர் என்று நான் ஒருபோதும் எண்ணியதில்லை. சொற்களை மனிதர்களும் குறிப்பாக அரசியல்வாதிகளும் சரியாக பயன்படுத்த தெரிந்து கொண்டால் நாட்டில் பிரச்சனை இல்லை. கடவுளின் தேவைதான் என்ன அப்படி அடிச்சு சொன்னாரு. கலையின் தேவைதான் என்ன? அரசியலுக்கு ஜெயகாந்தனோ, ஜெயகாந்தனுக்கு அரசியலோ பெரிதும் பயன்பட்டதாய் பேச்சில்லை. நான் எழுத வரும்போது யாரெல்லாம் எழுத்தாளன் தெரியுமா? எல்லா பயலையும் பயமுறுத்த வேணாமா? அதுக்குத்தான். மத்திய தர வர்க்கத்தின் மொழி அலங்காரமாய் இருந்த சிறுகதையை அடித்தட்டு மக்களின் வேர்வை, ரத்தம், கண்ணீர் என்ற பிசுக்கோடு சிறுகதை செய்தவர் ஜெயகாந்தன். ஓர் எழுத்தாளனுக்குரிய கட்டற்ற சுதந்திரத்தை அவர் பெற்றிருந்தார். அவர் வாழ்ந்த சமூகம் அவரது எழுத்தையும் சுகித்து கொண்டது, அவரையும் சகித்து கொண்டது. மனித குலத்தின் முற்போக்கு சிந்தனைகளுக்கு முட்டுக்கட்டை போடும் முரண்பட்ட மரபுகளையும், உழைக்கும் மக்களுக்கு எதிரான சட்டங்களையும் தர்மங்களையும் உடைத்தெறிவதற்கான உக்கிரத்தை அவர் எழுத்து கொண்டிருந்தது. அந்த கருத்து வெளிப்பாட்டுக்கான உரிமைகளை காலம் அவருக்கு தந்திருந்தது. இந்திய சமூகத்தில் இப்போது அந்த சுதந்திரம் இருக்கிறதா என்பதை சர்வதேச சமூகம் தன் கண்களை நெற்றிக்கு உயர்த்தி கவனித்துக் கொண்டிருக்கிறது. பேச்சு, எழுத்து, செயல் என்ற போராட்ட வடிவங்களால் தான் இந்த சமூகம் சமநிலை பெறுகிறது. ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை? இல்லை, போராட்டமே வாழ்க்கை என்று மனிதன் படத்தில் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். சதுரமான முட்டை போடும் பறவை ஏதும் இல்லை, சமநிலையை அடைந்துவிட்ட சமூகமும் ஏதும் இல்லை. அந்த சமநிலையை அடைவதற்கான போராட்டம்தான் மனிதர்களின் வற்றாத வரலாறு. கருத்துரிமை வெல்லப்படுவதும், கருத்துரிமை கோருகிறவன் கொல்லப்படுவதும் நல்ல சமூகத்தின் அடையாளங்கள் அல்ல. கருத்துரிமை போராளிகளான பன்சாரே, தபோல்கர், கல்புர்கி, கௌரி லங்கேஷ் போன்றோர் கொல்லப்பட்டிருப்பதும், மலையாள எழுத்தாளர் பஷீர், தமிழ் எழுத்தாளர் பெருமாள் முருகன் போன்றோர் ஒடுக்கப்பட்டிருப்பதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல. சமய நம்பிக்கை, பேச்சு சுதந்திரம், ஊடக சுதந்திரம், அமைதியான மக்கள் போராட்டம் ஆகியவற்றுக்கு எதிராக சட்டம் இயற்றவே முடியாது என்பதுதான் அமெரிக்காவின் அரசமைப்பு. குடிசார் மற்றும் அரசியல் உரிமைக்கான அனைத்துலக உடன்படிக்கையும் இதையே உறுதிப்படுத்துகிறது. முற்போக்கு இல்லாத தேசத்திற்கு முன்னங்கால்கள் இல்லை. கோள்களின் குடும்பத்தில் சூரியன் மையத்தில் இருக்கிறது, கோள்கள் அதை சுற்றி வருகின்றன என்ற உண்மையை கண்டறிந்தவர் கலீலியோ. ஆனால் அந்த உண்மையை சொல்லும் கருத்துரிமை மறுக்கப்பட்ட கலீலியோ இறக்கும் வரை வீட்டுச் சிறையில் இருக்குமாறு தண்டிக்கப்பட்டார். ஆனால் மறுக்கப்பட்ட அந்த கருத்து வெளிப்பட்ட பிறகுதான் மனித குலம் வானத்தை நோக்கி பாய ஆரம்பித்தது. இன்று சகிப்புத்தன்மை குறைந்திருப்பதை நினைத்தால் நெஞ்சில் ரத்தம் கட்டுகிறது. பெரியார் இங்கிருந்தால் எத்தனை முறை சுடப்பட்டிருப்பார்? ராஜாராம் மோகன் ராய் இங்கிருந்தால் தூக்கு கயிறு அவர் கழுத்தை எத்தனை முறை இறுக்கி இருக்கும்? ராமானுஜர் இங்கிருந்தால் எத்தனை அமைப்புகள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கும்? ஜெயகாந்தன் இங்கிருந்தால் எத்தனை முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும்? பன்முகத்தன்மைதான் இந்தியாவின் வலிமை, கருத்து சுதந்திரம் தான் அதன் பெருமை. அரசியலை படைப்புகள் தடுக்கலாம், ஆனால் படைப்புகளை அரசியல் தடுக்கக்கூடாது. ஜெயகாந்தன் இலக்கியம் சமூகம் இரண்டையும் முன்னெடுத்துச் சென்ற முன்னோடி படைப்பாளி. செவ்வாய்க்கிழமையை தாண்டாமல் புதன்கிழமை இல்லை, ஜெயகாந்தனை தாண்டாமல் சிறுகதைகள் இல்லை. நண்பர்களே, ஜெயகாந்தன் என்று ஆளுமையிடம் எனக்கு பிடித்தது எழுத்து என்பது இரண்டாம் பட்சம், அவருடைய முரட்டுத்தனமே முதல் பட்சம். அதுதான் அவரது அடையாளம். இந்த முரட்டுத்தனமும் கர்வமும் இருக்க வேண்டிய இருத்தில் இருக்கிற போது எத்தனை அழகு!
கரை கூட நிலாவில் இருந்தால்தான் அழகு. கர்வம் கூட அறிவாளியிடம் இருக்கிற போதுதான் அழகு. அவருடைய கர்வத்தை அகந்தையை நீங்கள் யாரும் குறையாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. நான் நினைக்கிறேன் அவரது அகந்தை என்பதை அகந்தை என்று நான் புரிந்து கொள்ளவில்லை, சமூகத்திடம் அவர் எடுத்துக்கொண்ட அதிகாரம் என்று நினைக்கிறேன். அவரை எடுத்துக்கொண்ட அதிகாரம், இழுத்து கட்டப்பட்ட வீணை கர்வமாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பிழை! இழுத்து கட்டப்பட்ட வீணையின் நரம்பிலிருந்துதான் நாதம் தெரிக்கும். அவர் அப்படி இருந்ததால் தான் சுதந்திரமாக சிந்திக்க முடிந்தது. அவர் படைப்புகள் கட்டற்ற வெளியில் உலாவின. அதற்கு காரணமே நான் யாருக்கும் அடிமை இல்லை, யாரையும் அடிமைப்படுத்தவும் இல்லை என்ற சுதந்திரம் தான் ஜெயகாந்தனை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்தது என்று நான் நினைக்கிறேன். அவருடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லை என்பதை நான் பல நேரங்களில் கண்டிருக்கிறேன். ஒரு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு. அவருடைய மகளுக்கு திருமணம் நிகழ்த்த வேண்டும் என்று அவர் விரும்பிய பொழுது எங்கள் மண்டபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். பத்திரிகையில் தந்தை திருமணம், பொன்மணி மாளிகையில் வரவேற்பு, எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்க போயிருக்கிறார். எனக்கும் அவருக்கும் தெரிந்த ஒரு இசையமைப்பாளருக்கு போய் கொடுக்க போயிருக்கிறார். இந்த சமூகம் முக்கியமானது. அவர், அண்ணே வரேன்னே, நீங்க தான், நான் வரேன், அவசியம் வர்றேன்னே. நம்ம வீட்டு கல்யாணம், திருச்சி பார்க்குறாரு. அதில் மண்டபத்தின் பெயரை பார்க்குறாரு. மன்னிக்கணும்னே, நான் வர முடியாதுண்ணே. தப்பில்லை, அது அவருடைய அது அது உரிமை. மன்னிக்கணும், வர முடியாது. வராட்டி போ. திரும்பி வந்தார். இதுக்கு பிறகுதான் ஜெயகாந்தர் ஆரம்பிக்கிறார். வீட்டு வரைக்கும் வந்தார். வந்தவர் திரும்பி வந்து, நீ தான் வரப்போறது இல்லை, உனக்கு எதுக்கு பத்திரிகை, பிடிக்கிட்டு போயிட்டார். உடனிருந்து பார்த்தவர்கள் சொன்ன தகவல், நீ வராதவனுக்கு பத்திரிகை எதுக்கு, குடு. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ என்ற கண்ணதாசன் வரிகளை வாங்கி நான் ஜெயகாந்தனை பாராட்டி கொண்டேன். ஒரு நாள் அவரை நான் விருந்துக்கு அழைத்திருந்தேன். ஒரு நட்சத்திர விடுதி, சும்மா விருந்து என்பது இரண்டாம் பட்சம், உரையாடல் தான் முதல் பட்சம். பேசி ஒன்னொன்று சொன்னேன், இன்னைக்கு நீங்க சுதந்திரமாக சாப்பிடலாம், எனக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீர்கள் என்று. பாய், இந்த வா, ஐயாவுக்கு என்ன கேட்டாலும் கொடு. ஐயா சார், இங்கே எல்லாமே கிடைக்கும். நான் சொன்னேன், ஜெயகாந்தன் எல்லாமே கிடைக்குங்க. ராயல் சல்யூட், வொட்கா, பிளாக் லேபிள், பிளாக் டாக், பேக் பைப்பர், ரமி மார்டின், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சொல்லுங்க. அவர், நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? நான் சொன்னேன், மன்னிக்கணும், இதுவரைக்கும் அந்த அனுபவம் இல்லை, ஒரு துளி கூட என் குடலில் விழுந்ததில்லை. ஆனால் குடிக்காதவனெல்லாம் உயர்ந்தவன், குடிப்பவரெல்லாம் குறைந்தவர் என்று நான் ஒருபோதும் எண்ணியதில்லை. அது ஒரு பழக்கம், அவ்வளவுதான். இன்னொருவரை சிதைக்காத வரைக்கும், தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ளாத வரைக்கும் எதுவும் தப்பில்லை. அதனால நீங்க சாப்பிடும். அவர் சொன்னாரு, நீங்கள் அருந்தாத போது தானும் அருந்த போவதில்லை, உணவு சொல்லுங்க. அந்த மேஜை நாகரிகத்தில் ஜெயகாந்தன் என்றார். அவரை பார்த்து கேட்டார், கடவுள் என்பது, கடவுள் மறுப்பு என்பதும் உலகத்தில் இரண்டு விதமான முரண்பட்ட நிலைகள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் கடவுள் இருக்கா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாத்திகம் இருக்கா? கடவுள் என்பது உலகம் முழுவதற்குமான ஒரு பொது குறியீடு. தமிழ்நாட்டில் மட்டும் கடவுள், வடநாட்டில் இருக்கு, அமெரிக்காவில் கடவுள் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு. கடவுள் இல்லாத கண்டங்கள் இல்லை. கடவுளை மனிதன் எல்லா நாட்டிலும் வெவ்வேறு உருவத்தில் பெயரில் வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது உங்களை கேட்கிறேன், கடவுளின் தேவைதான் என்னன்னு கேட்டேன். பேசவே இல்லை, மூணு நிமிஷம் பேச. கடவுளின் தேவைதான் என்ன? எனக்கு தெரியுது கடவுள் இல்லைன்னு, ஆனா கடவுளை கழிக்க முடியல. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகமெங்கும் கடவுள் என்ற குறியீடு கொண்டாடப்படுகிறது. கடவுளின் தேவைதான் என்னன்னு கேட்டேன்.
யோசித்தார். உயர்ந்தவர்கள் வந்து உடனே பதில் சொல்ல மாட்டார். கள்ளிக்காட்டு இதிகாசத்தை என் நண்பர் வீரா லண்டனில் அறிமுக விழா செய்த பொழுது அந்த ஊர் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் டிங்ஸ் வந்திருந்தார். பக்கத்தில் உட்கார்ந்து போது அவர் கேட்டார், இந்தியான்னு கேட்டார். இந்தியாவுக்கு எப்போதான் வந்திருக்கீங்களா? இதுதான் என் கேள்வி. மனுஷன் பேசவே இல்லை ரெண்டு நிமிஷம். ஒன்று எஸ் சொல்லணும் இல்லை நோ சொல்லணும். மூணு நிமிஷம் கழிச்சு அவர் சொன்ன சொல் சேர்லி நோ. ரெண்டு போயிட்டேன். சொற்களை எப்படி பயன்படுத்துவது? வரவில்லை, வருத்தத்தோடு சொல்கிறேன், நான் வந்ததில்லை. இந்தியா வந்தது பெருமை இல்லை, வராதது பெருமை இல்லை. சேர்லி நோ. இந்த ஒரு அஜெக்டிவ்காக மூணு நிமிஷம் அந்த அமைச்சர் தேடி இருக்கா சொல்ல. சொற்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்? உலகத்தில் மனிதன் அதிகமாக விரயம் செய்வது சொற்களை. மதிப்பு தெரியாமல் பயன்படுத்துவது சொற்களை. சொற்களை மனிதர்களும் குறிப்பாக அரசியல்வாதிகளும் சரியாக பயன்படுத்த தெரிந்து கொண்டால் நாட்டில் பிரச்சனை இல்லை. மூணு நிமிஷம் கழிச்சு சொன்னார். இதற்கு நான் பதில் சொல்லல. அவர் எனக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்டார். ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலான விந்தையை அன்று பார்த்தேன். திருப்பி கேளுங்க, கடவுளின் தேவைதான் என்ன அப்படி அடிச்சு சொன்னாரு. கலையின் தேவைதான் என்ன? கலை செய்கிற வேலையைத்தான் கடவுள் செய்து கொண்டிருக்கிறார், அல்லது கடவுள் செய்யும் வேலையைத்தான் கலை செய்து கொண்டிருக்கிறது? அடே அப்பா, வாழ்க்கை எருமையாகிவிடும். எதிரி கடவுள் இரண்டும் இல்லை என்றாலும் உண்டாக்கிக்கொள் என்றார் மாசே தோங். அதைத்தான் இவர் சொல்றார். கலையின் தேவை என்பதுதான் கடவுளின் தேவைன்னு சொன்னார். ஒரு மாபெரும் சிந்தனையாளரோடு நாம் உரையாடுகிறோம் என்று மகிழ்ச்சியாக வந்தேன். நண்பர்களே, ஒரு மறு வாசிப்பு வேண்டும் தமிழ்நாட்டில். இந்த கை தொலைபேசி வந்த பிறகு எல்லோரும் தங்கள் பெயரையே அதை பார்த்துத்தான் தெரிந்து கொள்கிறார்கள். பல பேர் கேளுங்க, உங்கள் எண் என்ன என்று கேட்டால் உள்ள போகாம சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை. வாழ்க்கை வந்து வாசித்தல் என்ன தெரியுமா? வாசித்தல் என்பது இந்த உலகை நேசித்தல் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலாவை, தென்றலை, வானத்தை, புல்லின் புலகத்தை, பூவின் புல்லரிப்பை, காற்றின் ஸ்பரிசத்தை, முயல்களின் நகரவை, வாழ்க்கையின் பகிர்வை எல்லாம் சொல்லிக் கொடுப்பது வாசித்தல் என்கிற அனுபவம். இந்த வாசித்தல் என்கிற அனுபவம் இல்லை என்றால் பூமியினுடைய அழகியல் இந்த மனிதபுரத்திற்கு இல்லாமல் போயிருக்கும். ஒரு சின்ன பொருள் தான், அந்த பொருளின் பெருமையை சொல்லிக் கொடுப்பது நமக்கு வாசித்தல் என்கிற அனுபவம். ஜெயகாந்தனை இந்த தமிழ் சமூகம் மறு வாசிப்புக்கு உள்ளாக வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். மீண்டும் நீங்கள் வாசிக்க வேண்டும். ஜெயகாந்தனுடைய பல கதைகள் இந்த நிகழ்காலத்திற்கு பொருத்தப்பாடு உள்ளதாக இருக்கிறதா என்று பார்ப்பதை நிறுத்திவிடுங்கள். எல்லா கதைகளும், எல்லா படைப்புகளும் எல்லா காலத்திற்கும் ரெலவன்சி என்கிற பொருத்தப்பாடு இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. பொருத்தப்பாடு இல்லாத கலைகள் காலத்தினுடைய கலைப்பதிவுகளாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இறந்த காலத்தில் இருந்து வாழ்வதற்கு அந்த கதைகள் துணை செய்யும் என்று நான் நம்புகிறேன். மனிதன் நிகழ்காலத்தில் வாழ்வதை விட எதிர்காலத்தில் வாழ்வதை விட இறந்த காலத்தில் வாழ்ந்து வெளியேறுவது என்பதுதான் அனுபவத்தினுடைய விளைச்சல். அதை கலை செய்யும். எனக்கெல்லாம் இந்த காலத்தில் நீ பின்னோக்கி போ, உனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வசதி வந்தால் நான் என் பள்ளிக்கூட நாட்களுக்கு திரும்பி விடுவேன், என் வராக நிதிக்கு திரும்பி விடுவேன், தென்னை மரங்களுக்கு திரும்பி விடுவேன், மாடு வைத்த வெளிகளுக்கு திரும்பி விடுவேன். அந்த வாழ்க்கை எனக்கு மறுக்கப்பட்டிருப்பது என்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய இழப்பாகவே நான் கருதி கொண்டிருக்கிறேன். அதை மீண்டும் வாழ வேண்டுமென்றால் அது சார்ந்த கதைகள், அது சார்ந்த கவிதைகள், அவை சார்ந்த இலக்கியங்கள், குறைந்தபட்சம் என்னை விட மூத்தவர்களோடு அது சார்ந்த உரையாடல்கள், இப்படி வாழ்க்கையை வெறுத்துக்கணும். இப்போது கரகக் கலைஞன் என்ற இந்த கட்டுரைக்குள் என்னை பயணிக்க உங்கள் அன்பான அனுமதியை கோருகிறேன். எண்ணி 25 அல்லது 27 நிமிடங்கள் உங்கள் இதயத்தை என் உள்ளங்கையில் கொடுத்து விடுங்கள்.
உங்கள் காதுகளை என் உதட்டோரம் கொண்டு வாருங்கள். உங்களுக்கும் எனக்குமான இடைவெளியை குறைத்து விடுங்கள். இந்த சபையில் 1020 பேர் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடுங்கள். என்னைப் போலவே நீங்களும் இந்த சபையும் ஒற்றை மனிதனாகிவிடட்டும். 2 காதுகளில் இந்த மொத்த சபையும் இந்த கட்டுரையை கேட்கட்டும். என்னோடு பயணித்து வாருங்கள். என் தவத்தை உங்கள் காலடியில் இறக்கி வைக்கிறேன். கதை மரபு என்பது இந்திய இலக்கியத்திற்கு புதுவதன்று. இதிகாசம், புராணம், இலக்கியம், வேதம், உபநிடதம் என்ற வாய்மொழி விளக்கின் ஊடாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இந்திய கதை சொல்லிகள் ஒரு கதையாடலை வளர்த்தெடுத்தே வந்திருக்கிறார்கள். ஆனால் இலக்கண கோடுகளுக்கு உட்பட்ட சிறுகதை என்ற சட்டம் அமெரிக்க ஐரோப்பிய மேதைகளால் தான் வடிவமைக்கப்பட்டது. எட்கர் ஆரம்போ கட்டமைக்க, பிராண்டர் மேத்யூஸ் அதன் ஓரஞ்சாரங்களை ஒழுங்கு செய்ய, உலக மொழிகளுக்கும் ஓடி விழுந்தது சிறுகதை என்ற கலை வடிவம். அதை செழுமை செய்து பூரணமாய் தமிழுக்கு சேர்த்தவர் புதுமை பித்தர். பெரிதும் தமிழருக்கு சேர்த்தவர் ஜெயகாந்தன் என்றால் இலக்கிய வரலாறு என்னை கோபித்துக் கொள்ளாது. புதுமை பித்தன் தன் எழுத்தையும் மூச்சையும் நிறுத்திக் கொண்ட அதே ஆண்டில் தன் உரையிலிருந்து பேனாவை உருவினார் ஜெயகாந்தன். தமிழ் சிறுகதை உலகம் ஜெயகாந்தன் வருகைக்கு முன்பே செழித்திருந்தது. சுதந்திர கொடிக்கு முன்பே பறந்த மணிக்கொடி செவ்வியல் படிந்த சிறுகதைகளை நெடுநாட்களுக்கு முன்பே நிகழ்த்தி காட்டியிருந்தது. சிறுகதை பரப்பில் ஜெயகாந்த சம்பவம் நிகழ்வதற்கும் சிறுகதை கலையில் செய்தேற்றி காட்டுவதற்கும் இன்னும் மனப்போடு வணைவதற்கும் தமிழை ஏற்கனவே குழைத்து குழைத்து வைத்திருந்த குயவர்களை நாம் மறந்து விடலாகாது. பல பேர் எழுதி கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறுகதை எழுத வந்த பலரும் தாசில்தார் தலையர்கள், வாத்தியார் வாரிசுகள், ஆங்கிலம் கற்ற அறிவுஜீவிகள், அக்ரஹாரத்து அடிவாளைகள், குமாசா விட்டு கூட கொழுந்துகள், அவர்களில் பலரும் உலக சிறுகதைகளை ஆங்கில வழி அறிந்தவர்கள். திடீர் திருப்பங்கள் நிகழ்த்தும் சக்காவியன் டச், சிலக்கு கண் திறப்பது போல் கடைசி வரையில் கலக்கி எடுக்கும் ஓ ஹென்றி உத்தி, மனித வனங்களை திருப்பி போட்டு சிந்திக்கும் மாப்பசான் மந்திரம் அனைத்தும் அறிந்தவர்கள். நனவோட என்பதை அன்றைய சிறுகதையின் நவீன உளவியல் என்று புரிந்து வைத்திருந்தவர்கள். அவர்களின் உள்ளடக்கங்கள் எல்லாம் வேத மரபு தந்த விடுமியங்களின் நீண்டு விழுந்த நிழல்கள் எனலாம், அல்லது நடுத்தர வர்க்கத்தின் நசுங்கல்கள் எனலாம். நா பிச்சமூர்த்தியின் மண்ணாசையில் விற்றுப்போன கிராமத்து வீட்டை மீண்டு வந்து பார்த்து போகும் ஒரு நகரத்தானின் மன உளைச்சலை மையக்கரு, பி எஸ் ராமையாவின் நட்சத்திர குழந்தைகளில் சிறார்க்கும் பெரியவர்களுக்குமான மனவெளி இடைவெளியே உள்ளடக்கம், கூப்பானாவின் நூருன்னிசா மதம் கடந்த காதலை உடல் கடந்து காண்பதையே உள்ளீடாக்குகிறது, குதிரை பந்தயத்தின் கூத்துகளை நகையாடுகிறது கல்வியின் கல்கியின் அனுபவ நாடகம், மௌனியின் கொஞ்ச தூரம் மாற்றானை மணந்து கொண்ட காதலியின் நினைவாய் மதுவருந்து இறந்தவனின் ஒருதலை மரணத்தை உட்பொருளாக்குகிறது, லாசாராவின் உத்தராயணம் நடுத்தர வர்க்கத்தின் முதுமை தனிமையை மாந்திரீக மொழியில் பேசுகிறது, கனவுக்கும் நனவுக்குமான யதார்த்த இடைவெளியை குறியீட்டு முறையில் பேசி போகிறது சுந்தர ராமசாமியின் பள்ளம். இவையும் இவை சார்ந்த பொருள் வெளிகளுமே அக்கால சிறுகதைகளின் உள்ளீடுகள். நிமிர்ந்த நடைதான், திமிர்ந்த மொழிதான், சிறுகதை இலக்கணத்தின் கற்பை காப்பாற்றும் கலைமின்மை மிக்கவைதான். ஆனாலும் குரலற்ற மக்களின் குரல் அதில் முழுமையாய் கேட்கப்படவில்லை. இலக்கியத்தால் துப்பப்பட்டவனின், வாழ்க்கையால் துரத்தப்பட்டவனின் அசல் வலி அதில் பதிவாகவில்லை. ஜெயகாந்தனின் கதைகளில் நட்சத்திர குழந்தைகள் இல்லை, இருட்டுக்கு பிறந்தவர்கள் இருந்தார்கள். வீட்டை விற்றவன் பாத்திரமாகவில்லை, வீடே இல்லாத நடைபாதை நாயகன் பாத்திரமானான். குதிரை பந்தயக்காரன் பாத்திரமாகவில்லை, பெருநோயாளி பாத்திரமானான். வாழ்க்கையில் வழுக்கி விழுந்தவள், குளத்தில் விழுந்த சம்பவம் இல்லை, தலையில் தண்ணீர் ஊற்றி மனசுல அழுக்கு இருந்தா தாண்டி அழுக்கு, நீ சுத்தமாயிட்டே குழந்தை சுத்தமாயிட்ட என்று அடுத்த வேலைக்கு மகளை ஆற்றுப்படுத்தும் அம்மா
பாடுபொருளானார். ஜெயகாந்தனின் பிறப்பு அப்படி, அவரது தொப்புள் கொடியை அறுத்த அறிவாள் அப்படி, அவர் பயின்று முடித்த பாசனை அப்படி. பட்டு தெரிக்கும் மொழியால் அன்று ஓர் எழுத்தாளர் நிலை பெறுவது, பட்டு பட்டு தெளிந்த பட்டறிவால் நிலை கொள்கிறார். அனுபவம் மூன்று வகை: செவிவெளி வருவது, கண்வெளி அறிவது, மெய்வெளி உணர்வது. வெற்றிலை போட்டால் வாய் சிவக்கும் என்பது செவிவெளி வருவது. வெற்றிலை செவ்வாய் பார்த்து வருவது கண்வெளி அறிவது. சுண்ணாம்பால் வாய் வெந்து, பாக்கால் நாக்கை கடித்து, வெற்றிலையால் உதட்டை கடித்து, வாயை சிவக்க வைத்தது வெற்றிலையா, உதடு கடித்த உதிர ஒழுக்கா என்று தெளிவது பட்டு அறிவது. ஜெயகாந்தன் எல்லா வெற்றிலைகளையும் வென்று துப்பியவர். சொல்ல போறது முக்கியம். இப்படி ஒரு படைப்பாளி தன்னை வந்து பதிவு செய்ததில்லை, ஜெயகாந்தன் பதிவு செஞ்சிருக்கார். ஜெயகாந்தன் வாழ்வே ஒரு படைப்புலகம் போல் பறந்தது. எனக்கு ரிக்ஷாக்காரன், விபச்சாரிகள், பொறுக்கிகள், ரவுடிகள், பிட்பாயிட்காரர்கள் முதலிய எத்தனையோ பேர் நெருங்கிய நண்பர்களாய் இருந்திருக்கின்றனர் என்று எந்த எழுத்தாளராவது எழுத்து மூலம் வாக்கு மூலம் தந்ததும்தா? நடுத்தர வர்க்கத்தின் வாழ்வு ரெண்டும் கெட்டான் வாழ்வு. விளிம்பு நிலை மக்களின் வாழ்வில் ஒரு வெறித்தனமும் உயிர்ப்பும் உண்மையும் இருக்கிறது என்று வாழ்ந்து தெளியும் வாய்ப்புற்றதுண்டா? தாயை பிரிந்து பிரிதொரு பெண்ணோடு வால்டாக்ஸ் ரோட்டில் வாழ தலைப்பட்ட தகப்பனுக்கு பேறுகாலம் போனவள் திரும்பி வரும் வரைக்கும் சமைத்து போட்ட சமையல்காரனாயிருந்ததுண்டா? எழுத்துக்களை படிக்கும் போது அவருடைய வலி எனக்கு கொஞ்சம் பதிவாகும். ஓ, அந்த அனுபவமா? ஓ, இது இந்த பாத்திரமா? ஓ, அவரது வாழ்வின் வெளியிலிருந்து எடுக்கப்பட்டதா? தாயை பிரிந்து பிரிதொரு பெண்ணோடு வால்டாக்ஸ் ரோட்டில் வாழ தலைப்பட்ட தகப்பனுக்கு பேறுகாலம் போனவள் திரும்பி வரும் வரைக்கும் சமைத்து போட்ட சமையல்காரனாய் இருந்ததுண்டா? சூதாட்டமும் குடியும் விபச்சாரமும் சங்கமிக்கும் ஒரு சத்திரத்தில் விலை பெண்களுக்கு தேநீர் வாங்கி தரும் விடலை பையனாய் இருந்த பெருமிதத்தை எந்த எழுத்தாளராவது எழுதியதுண்டா? பொது உடைமை சிங்கம் ஜீவாவின் நாவோடு சொல்யுத்தமும் தோளோடு மல்யுத்தமும் நிகழ்த்தி நிகழ்த்தி நெஞ்சு விரிந்த அனுபவத்தை எந்த எழுத்தாளராவது எட்டியதுண்டா? என்னை நாகரிக மனிதனாக்கியதும் கல்வி தந்ததும் பண்பாடு பயிற்றுவித்து எழுத்தாளன் ஆக்கியதும் கம்யூனிஸ்ட் கட்சிதான் என்று பிரகடனம் செய்த பிறகு கொடியோடு முரண்பட்டு குடிபெயர்ந்து போனதுண்டா? ஒரு லவ் வந்திருக்கு அவருக்கு. லவ் பண்ணது யார் தெரியுமா? சில காதல்கள் இது ஒண்ணு. தனக்கான பன்னீர் பார்வை ஒன்றை வீசி நாணி கண் புதைத்து நடைமலிந்து ஓடியவள் ஒரு பெரு வியாதிக்காரியின் மகள் என்று கண்ட பின்னும் அவளை கடந்து சென்ற காலத்தை சின்ன இதயத்தில் சேமித்து வைத்தது உண்டா? தன் பெயரை தனித்தமிழில் மாற்றிக்கொள்ள சொன்ன தமிழாசிரியரை நடுத்தருவில் வைத்து நைய புடைத்து அறச்சீற்றம் போன்றதோர் அநாகரிகம் கடந்ததுண்டா? கொலை தவிர ஏற்கனவே நான் எல்லா குற்றங்களையும் ஒரு முறை செய்தாகிவிட்டது என்று எந்த எழுத்தாளனாவது கம்பீரம் காட்டியது உண்டா? இப்படி தேடி போனதும் தேடி வந்ததுமாய் நுரைக்க நுரைக்க அனுபவங்கள் கொட்டி கிடந்தன ஜெயகாந்தன் வாழ்வின் வழியெங்கும். எனவே அவர் எழுதுவதற்கு நெற்றி சுருக்கி கண்கள் இடுங்கி பெருமூச்சு விட்டு பேனாவின் பின்புறத்தை மோவாயில் தேய்த்து வானம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காலடியில் சேரின் சகதியுமாய் வண்டலும் கரங்களுமாய் சுழித்துக் கொண்டோடும் வாழ்கின்ற மகாநதியில் தனக்கான தண்ணீரை முக்கி முக்கி உண்டு கொண்டார். அவர் உற்றதும் கற்றதும் பட்டதும் பெற்றதும் மேட்டுக்குடியின் சிறுமையும் ரோட்டுக்குடியின் பெருமையும் பார்க்குமிடந்தோறும் பாடுபொருள் தந்தன ஜெயகாந்தனுக்கு. சிறுகதை என்ற கலை வடிவம் வாசகனுக்கு ஏற்கனவே செய்து வைத்திருந்த சௌகரியத்தை அவர் உடைத்தார். நொறிகட்டிய காஃபி, மல்லிகைப்பூ, நெய்யுருக்கு போன்ற வாசங்களும் ஆலயமணி, வண்டுகளின் ரீங்காரம், கொலுசுமணி போன்ற ஓசைகளும் சுபம் என்று சொல்லி முடியும் சுகங்களும் மாறுவேடமிட்ட ஒரு தன்னின்பத்தை வாசகனுக்கு வழங்கியிருந்தன. அதை உடைத்து போட்டவர்களில் ஜெயகாந்தனும் முக்கியமானவர்.
வீழ்த்தப்பட்டாலும் வீழ்ந்து போகாத விளிம்பு நிலை மக்களின் ஒப்பாரியும் கண்ணீரும் விழுமியத்தின் வீழ்ச்சிகளும் வீழ்ச்சியின் விழுமியங்களும் அழிந்து போக மாட்டேன் என்று அடம்பிடிக்கும் இந்திய தத்துவ மரபின் கடைசி துடிப்புகளும் ஜெயகாந்தனால் கலைப்படுத்தப்பட்டன. சிறுகதைக்கோ நாவலுக்கோ வாழ்வை வழிநடத்தும் வலிமை இல்லை என்று கருதப்பட்ட காலம் அது. வெறியேறி நிற்கும் வாழ்வு அல்லது நிறைவூட்டப்பட்ட ஒரு சம்பவம், வாழ்வின் ஒரு கணம் அல்லது வாழ்வின் ஒரு காலம், இவற்றின் சொல்லோவியமே இலக்கியம் என்று எண்ணப்பட்டது. பாரதியாரும் புதுமைப்பித்தனும் கூட இப்படித்தான் எண்ணிக்கிறந்தார்கள். பாரதியார் சொல்றாரு, வெறுமே கதையை பற்றி மட்டும் இப்படி சொல்றாரு, கவிதைக்கு கொள்கை வச்சிருக்காரு, கதைக்கு கொள்கை இல்லைங்கிறார் பாரதியார். வெறுமே கற்பனை நயத்தை கருதி எழுதுவது வழக்கமே அன்றி ஏதேனும் ஒரு தர்மத்தை போதிக்க வேண்டும் என்ற நோக்கோடு எழுதும் வழக்கம் இல்லை. இது கதை எழுதுவது குறித்து பாரதியார் கூற்று. புதுமைப்பித்தன், இவை யாவும் கதைகள். உலகை உய்விக்கும் நோக்கமோ கலைக்கு எருவிட்டு செழிக்க செய்யும் நோக்கமோ சற்றும் கிடையாது. நான் கேட்டது, கண்டது, கனவு கண்டது, காண விரும்பியது, காண விரும்பாதது ஆகிய சம்பவ கோவைகள் தான் இவை. இது புதுமைப்பித்தன் கூற்று. உரைநடைக்கு முன்னெப்போதும் இல்லாத இலக்கு ஜெயகாந்தன் எழுத்துக்களில் நிர்மாணிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களின் வலியை பாதிக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படாத மனித மனங்களுக்கு கடத்தும் ஒரு ரசவாதத்தை ஜெயகாந்தன் எழுத்து செய்தது. பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களின் வலியை பாதிக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்படாத மனித மனங்களுக்கு கடத்தும் ஒரு ரசவாதத்தை ஜெயகாந்தன் எழுத்து செய்தது. யார் யார் பாத்திரம்? உடல் என்ற சதைக்கோலம் அழுகி ஒழுகும் நிலையிலும் தத்துவ விசாரத்தோடு பீடி புகையில் நிலாவை ரசிக்கும் ஒரு பெருநோயாளி. கதை, நான் இருக்கிறேன், கண்ணில்லாவிடி, ஒன்றும் கெட்டு போகாது என்ற அனுபவ முடிவோடு கண்ணோடு கண்ணினை நோக்காமல் சொற்களால் மட்டுமே காதல் வளர்க்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். கதை, வாய்ச்சொற்கள், திறந்த வெளியில் முதலிரவு காண முடியாமல் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே பந்தாடப்படும் நடைபாதை தம்பதிகள். கதை, தாம்பத்தியம், காவல் நிலையத்தில் பறிக்கப்பட்ட தன் ரிக்ஷாவை மீட்க போராடி கைகளும் கால்களும் திசை கொன்றாய் திரும்பி முறுக்கி நிற்கும் ரிக்ஷாக்காரர்கள் அவர். கதை, பற்றுக்கோல், ஒரு மூன்றாம் மனிதன் தன் தலையில் சூட்டிய பூவை கொத்துச்சிகையோடு வீதியில் விட்டறிந்து தன் சுயதர்மத்தை காத்துக்கொள்ளும் ஒரு விதவை பூக்காரி. பூ வாங்கலையோ பூ, தாலி கட்டி அழைத்து சென்று தன்னை விபச்சாரத்துக்கு தள்ள முயன்ற நகரத்து கணவனை தூவென்று துப்பி தூக்கி எறிந்து தன்னை நேசித்தவனை தேடி திரும்பி வந்து தனக்கான வாழ்வை வரித்துக் கொள்ளும் ஒரு கிராமத்து கண்ணகி. கதை, பௌருஷம், இப்படி எடுத்தாலும் வாழ்க்கையாலும் நிராகரிக்கப்பட்டவர்களை உயிர்ப்புள்ள பாத்திரங்களாய் உலவ விட்டதற்கு அவர் கம்யூனிச பாசறையில் வளர்ந்தவர் என்பது மட்டுமே காரணம் அன்று. வறுமையூற்று பாலற்று போனதனால் முளைத்துவாரம் தூர்ந்து விட்டது என்ற பொருளில் இல்லி தூர்ந்த பொல்லா வறுமுலை என்று பாடிய சங்க இலக்கியத்தின் வாழ்வியல் தொடர்ச்சி அது என்றும் சொல்லலாம். போகிற போக்கில் ஜெயகாந்தன் சிந்திப்போகும் வைரங்கள் முறுக்கி நிற்கும் எழுத்தின் முறுகியலுக்கு சாட்சிகளாகும். போறவர்கள் அவர் ஒரு கவிஞர், அடிப்படையில் அவர் ஒரு கவிஞர், அதை தெளிச்சுட்டே போவார். உரைநடைக்கு மதியில் கவிதையை தெளித்துக் கொண்டே போவார். மழைக்காலத்து பேருந்தை செல்லமாக வைகிறார் ஜெயகாந்தன். வீதியில் தேங்கி நின்ற மழை நீரை இருபுறமும் வாரி இறைத்துக் கொண்டு அந்த டீசல் அநாகரிகம் வந்து நிற்கிறது. இது அக்னி பிரவேசம். தற்கொலை செய்ய போன ஒரு மாற்றுத்திறனாளியை தேற்றி முடித்து ஆற்றுப்படுத்துகிறான் ஒரு பெருநோயாளி. அதாவது ஒரு உடல் குணமுற்றவன் தற்கொலை பண்ணிக்க வர்றான், கால் நொண்டியவன். அதுக்கு இப்படி சொல்றாரு பாருங்க, காலு இல்லைன்னு நினைச்சு நீ யாருக்கும் பாரமா இருக்காத, இப்போ யாரோட துணையும் இல்லாம எப்படி சாக வந்தையோ, இப்ப யாரோட துணையும் இல்லாம எப்படி சாக வந்தியோ அந்த மாதிரி வாழப்போ. இதுதான் ஒரு எழுத்தாளர் சமூகத்துக்கு கொடுக்குற நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்காக நீங்கள் மீண்டும் ஜெயகாந்தனை வாசிக்க வேண்டும். ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஆனந்த போர்க்களத்தை, உடல் வழி பயணிக்கும் உயிரின் பயணத்தை நரம்பு தெறிக்க தெறிக்க எழுதுகிறது ஜெயகாந்தன் பேரா. ஒரு தடாகத்தில் விழுந்து நீந்துவது மாதிரி,
ஓர் அருவியிலே நின்று குளிர குளிர குளிப்பது மாதிரி, உரம் தேய தேய ஒரு மரத்தில் ஏறுவது மாதிரி, ஒருவரை ஒருவர் உந்திக் கொண்டு ஒரு பாறையை புரட்டுவது மாதிரி, தலைகால் மாறி தரிகிட்டு புரண்டு உருள்வது மாதிரி, நானேற்றிய வில் வளைய வளைய நிமிறு அம்பு மாதிரி உடலை வைத்துக் கொண்டு பின்னி பிணைந்து திணறி தவிப்பதே, இப்படி ஒரு வாழ்வின் அர்த்தமா? மனுஷ உறவில், மனுஷ ஊப்பில், மனுஷ நாற்றத்தில் இப்படி ஒரு சுவையா? இவ்வளவு நாகரிகமான மொழியில் அந்த அந்தரங்கத்தை எழுத முடியாது. அபூர்வம். இந்த திருப்பி படித்து பார்த்தீங்கன்னா நம் அனுபவங்களே நமக்கு வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு நல்ல இலக்கியம் நான் நினைக்கிறது, உனக்கு நேராத அனுபவத்தை நேர வைப்பதும் அல்லது நேர்ந்த அனுபவத்தை புதுப்பித்துக் கொடுப்பதும் நல்ல இலக்கியம். இது அப்படி புல்லாங்குழலுக்குள் பறைமொழி கேட்பது போல் ஜெயகாந்தனின் கலை ஓட்டத்தில் தெரிக்கும் இந்த ஆரவாரத்தின் மீது விமர்சன உலகம் விசரம் காட்டியது. ஜெயகாந்தன் இடத்தில் கலை அமைதி இல்லை என்றார் கானாசு. உருவ ஒழுங்குமில்லை என்றது இன்னொரு கூட்டம். இந்த மிகை மொழி கலையின் அத்துமீறல் என்றே அறியப்பட்டது. ஆனால் ஜெயமோகனின் கூற்று ஒன்று ஜெயகாந்தனை அந்த வசையில் இருந்து மீட்டெடுக்கிறது. புனை உலகின் கலை குறைபாடாக என்று சொல்லப்படுவதே அதன் அறைதல் ஓசைதான். ஆனால் அந்த குறைபாடு அல்லது சிறப்பியல்பு மானுடத்துடன் பேசிய அத்தனை கலைஞர்களுக்கும் உண்டு. தஸ்தயவ்ஸ்கி தன்னுடன் பேசிக் கொண்டவன், கார்கி மக்களுடன் பேசியவன். இந்த ஜெயமோகன் கூற்று இலக்கிய மல்யுத்தக்காரர்களுக்கு ஏற்புடைத்தாயின் ஜெயகாந்தனின் பேச்சரவும் கவி கூற்று என்ற கலை மரபில் அடங்கி போகும். அன்றைய மணிக்கொடி எழுத்தாளர்கள் திராவிட இயக்க படைப்பாளிகளை பொருட்படுத்தவில்லை. அண்ணா, கலைஞர் டி கே சீனிவாசன், எஸ் எஸ் தென்னரசு போன்ற திராவிட இயக்க படைப்பாளிகள் மணிக்கொடி எழுத்தாளர்களை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் தன் இறுதி காலத்தில் எல்லா தளத்து படைப்பாளிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே எழுத்தாளர் ஜெயகாந்தன் மட்டும்தான். ஒரு படைப்பாளர் என்பவன் எழுதுவோன் மட்டுமல்ல, ஆழ்ந்த வாசகனும் அவனே, அழுந்திய விமர்சகனும் அவனே. ஜெயகாந்தன் நல்ல வாசகர் மற்றும் நல்ல விமர்சகர். ஒரே பொருள் குறித்த இரு கதைகளை அவர் வாசித்ததும் அதில் ஆகச் சிறந்தது எது என்று அடையாளம் காட்டியதும் மறக்கவியலாதவை. கதை ஒன்று. துரத்தும் காவல்துறையிடம் தப்பித்து ஒரு வீட்டுக்குள் ஓடி ஒளிகிறார் ஒரு தொழிற்சங்க தலைவர். அது ஒரு தொழிற்சங்க தொண்டன் வீடு. கைக்குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டிக் கொண்டிருக்கிறார் தொண்டன் மனைவி. தொழிற்சங்க தலைவர் உள்ளே ஓடி வந்து ஒளிகிறார். வேட்டை நாயின் மூர்க்கத்தோடு வீட்டுக்குள் நுழைந்த போலீஸ் எங்கே அவன் என்று மிரட்டுகிறது. பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தையை தன் மார்பிலிருந்து உருவுகிறாள், ஓங்கி தரையில் அடிக்கிறாள். குழந்தை சிதறுகிறது, சூழ்நிலை திசை மாறுகிறது, போலீஸ் போய்விடுகிறது, தலைவர் காப்பாற்றப்படுகிறார். கதை இரண்டு. உச்சத்தில் வியட்நாம் யுத்தம். ஒரு சிற்றூரை இராணுவம் வளைக்கிறது. ஊரே தப்பித்து ஓடி ஒரு பாலத்தின் அடியில் பதுங்கி இருக்கிறது. பாலத்தின் மேலே இராணுவத்தின் காலடி சத்தம் கேட்கிறது. பாலத்தின் கீழே மூச்சு விடும் ஓசையை கூட வெளிவிடாமல் அச்ச மௌனத்தில் அடைந்து கிடக்கிறார்கள் ஊர் மக்கள். அந்த கூட்டத்தில் கை குழந்தையோடு ஒரு தாய் அப்போது அது அழ எத்தரிக்கிறது. அழுத குழந்தையின் வாயை அழுத்தி பொத்துகிறாள் தாய். இப்போது மூக்கு வெளியே கீச்சிடுகிறது. மூக்கையும் பொத்துகிறாள். கை கால்களை உதறுகிறது. இன்னும் அது அழ பார்க்கிறது. அவள் இன்னும் அழுத்துகிறாள். தேடி வந்த இராணுவம் பாலத்தை கடந்து போகிறது. பொத்திய கையை எடுக்கிறாள். குழந்தை இறந்து கிடக்கிறது. கிளைமாக்ஸ் வேற வச்சுறான். சிறுகதை அந்த ரைட்டர் கடைசி வரையில் வைக்கிறான். சிலைக்கு கடைசி நேரத்தில் கண்டிறப்பது மாதிரி வீரிட்டு. இப்போ குழந்தை இறந்து கிடக்கு. இப்போது வீரிட்டு கத்துவதற்கு தாய் எத்தரிக்கிறாள். கணவனின் கை அவள் வாயை பொத்துகிறது. இந்த இரண்டு கதைகளில் முதல் கதை செயற்கை. அதில் அதிர்ச்சி வைத்தியம் திட்டமிட்டு ஊட்டப்படுகிறது. இரண்டாம் கதை இயற்கை. அது சத்தியத்தின் கோட்டுக்குள் இயங்குகிறது. சத்தியத்தின் கோட்டை தாண்டுகிற எந்த கதையும் கலைக்கு உண்மையாயிருப்பதில்லை. எனவே இதில் இரண்டாம் கதையே சிறந்த கதை என்று தீர்ப்பளிக்கிறார் ஜெயகாந்தன். சினிமா ஒரு நட்சத்திர தேவதை. அவள் கலைகளின் மகாராணி. கவர்ச்சி கனல் அவள். காண்பார் உயிர் உண்ணும் கட்டழகி. கண்ணுள்ள எழுத்தாளன் எவனும் அவளை கண்ணடிக்க கடவன்.
சமத்துவ தேவதை அவள். எல்லோரோடும் சிறகாலம் சல்லாவிப்பாள், சிலரோடு மட்டும் சிறகாலம் இருப்பாள். ஒரே நேரத்தில் தனது அந்தப்புறத்தின் அத்துணை ஆண்களையும் வெளியேற்றுவாள். சிலரோடு மட்டும் சேர்ந்து வாழ்வாள், சில பேரை கொஞ்சி கொஞ்சியே கொன்று விடுவாள். வெற்றி என்பது அவள் முத்தத்தைப் போல உடனே காய்ந்து விடும். தோல்வி என்பது அவள் காயப்படுத்தி ஆறிய தழும்பை போல எப்போதும் மாறாது. அவளை காதலித்தோர் பட்டியலில் ஜெயகாந்தனும் இருந்தார். தன் எழுத்து கலைவடிவம் போட வேண்டும் என்ற வேட்கை அவருக்குள் விளைந்திருக்கக்கூடும். உலக சினிமாவை தமிழில் தர வேண்டும் என்ற உள்ளுணர்வும் அவரை உந்தியிருக்கக்கூடும். கலை உலகத்தை கையில் எடுத்த திராவிட இயக்கத்தின் வெற்றியும் ஜெயகாந்தனை சீண்டியிருக்கக்கூடும். சமரசம் செய்து கொள்ளாத அவரது உன்னை போல் ஒருவன் தேசிய விருது பெற்றது. இயக்குனர் பீம்சிங் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டதால் சில நேரங்களில் சில மனிதர்கள் பொதுமக்கள் படமானது. பிற படங்கள் வெற்றி பெறவில்லை என்பது குறித்து அவர் கவலை உறவில்லை. சுத்தமான தங்கத்தில் நகை செய்ய முடியாது என்றும், துணியை கிழிக்காமல் சட்டை தைக்க முடியாது என்றும் விளங்கிக் கொள்வதற்கு அவர் கொடுத்த விலை அதிகம். அவரது யாருக்காக அழுதான் கதை உரிமையை தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி தான் முதலில் பெற்றிருந்தார். சிவாஜி, சாவித்ரி, ரங்காராவ், பாலையா போன்ற புகழ்மிக்க நட்சத்திரங்கள் நடிக்க கலைமிக்க இயக்குனர் ஸ்ரீதர் இயக்குவதாக அறிவிப்பு வந்தது. என் காதலுக்குரிய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் துணைவியார் திருமதி தேவசேனா ஸ்ரீதர் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு என் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரால் இயக்கிய போலீஸ்காரன் மகள் படத்துக்கு புகழ் கொடுத்த நடிப்பு திலகம் அம்மா விஜயகுமாரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைக்கதையில் உச்சக்காட்சி இப்ப யாருக்காக தான் கதையை ஸ்ரீதர்கிட்ட கொடுத்தாச்சு. சிவாஜி, சாவித்ரி, ரங்காராவ் பெரிய படம். இப்ப ஸ்ரீதர் சொல்றாரு கதை ஒண்ணு திரைக்கதை வேற. திரைக்கதையை ஸ்ரீதர் எடுக்கிறார். ஸ்ரீதர் சொல்றாரு திரைக்கதையின் உச்சக்காட்சியை உணர்ச்சிகரமாக மாற்றியிருப்பதாக ஜெயகாந்தனுக்கு சொன்னார் ஸ்ரீதர். ஒரு வாழைத்தோப்பின் நடுவே மரச்சிலுவையின் முன்னே தொழுது விழுந்து உயிர் விடுகிறான் திருட்டுமொழி ஜோசப் என்று மாற்றியிருக்கிறேன் என்றார் இயக்குனர். தன் உணர்ச்சிகளையெல்லாம் உள்ளே புதைத்து கொண்டு சிறு யோசனை என்றார் ஜெயகாந்தன். சொல்லுங்கள் என்றார் ஸ்ரீதர். படத்தின் தலைப்பையும் யாருக்காக செத்தான் என்று மாற்றிவிடுகிறேன். படத்தின் தலைப்பையும் யாருக்காக செத்தான் என்று மாற்றிவிடுகிறேன். சிறிதர் இயக்குவதாக இருந்த படம் அன்றே செத்துவிட்டது. ஜெயகாந்தன் எழுதுகிறார் என்னை அவர் கிறுக்கன் என்று நினைத்திருக்கலாம். இதுதான் இந்த நேர்மைதான் ஜெயகாந்தன். என்னை அவர் கிறுக்கன் என்று நினைத்திருக்கலாம். சில வட்டாரங்களில் என்னை அப்படித்தான் அழைத்தார்கள் என்று எனக்கு தெரியும். அடுத்தவரை தான் முக்கியம். நானும் அப்படித்தான் இருந்தேன். அந்த கிறுக்கு ஞான கிறுக்கு என்றோ, அதில் கிறுக்கை கழித்து ஞானத்தை மட்டும் கலை செய்ய வேண்டும் என்றோ நிமிடத்தை பொன்னாக்கும் சினிமாவுக்கு நினைத்து பார்க்க நேரம் இருந்திருக்காது. ஜெயகாந்தர் சினிமாவுக்குள் வந்து போன ஒரு வசீகரம் மற்றும் நீண்டு தெய்ந்த நிலம். ஜெயகாந்தன் என்ற இலக்கியவாதியின் அரசியல் உற்றுநோக்கத்தக்கது மற்றும் கற்றுணர்கத்தக்கது. ஜெயகாந்தன் என்ற எழுத்தாளனுக்கு அரசியல் ஓர் ஒலிபெருக்கி உபவை உபயம் தந்ததே தவிர அரசியலுக்கு ஜெயகாந்தனோ ஜெயகாந்தனுக்கு அரசியலோ பெரிதும் பயன்பட்டதாய் பேச்சில்லை. அரசியல் சினிமா என்ற இரண்டு நவீன வர்த்தகத்திலும் முதல் மூலதனமே பணிவுதான். நான் பணியவும் மாட்டேன், பங்கு கேட்கவும் மாட்டேன் என்பவனை இந்த இரண்டு உலகங்களும் சிரித்துக்கொண்டே சிரச்சேதம் செய்துவிடும். ஜெயகாந்தன் எதிர்வினைகளை எதிர்பார்த்தே இருந்தார். அவரது கம்யூனிச கல்வி அவமானத்தில் நின்று போனது. சோசலிச காதல் காங்கிரஸை போலவே உடைந்து போனது. கலை உலகம் என்ற கனவு வர்த்தக வல்லாண்மையால் சூறையாடப்பட்டது. கடைசியில் அவர் கம்யூனிசத்தை நேசித்தார், கம்யூனிஸ்டுகளை நேசிக்கவில்லை. காமராசரை நேசித்தார், காங்கிரஸை நேசிக்கவில்லை. வசந்தம், சமரன், தமிழன், மனிதன், சரஸ்வதி என்று சிறு பத்திரிகைகளில் வேர்த்தெட்டு மனித வாழ்வை விவரித்த ஜெயகாந்தன் ஆனந்தவிகடன் என்ற பெரும் பத்திரிகை பரப்புக்குள் பிரவேசித்த பிறகு
நடுத்தர வர்க்கத்து கதைகளுக்கு நகர்ந்தார். அது தடுமாற்றமா தடமாற்றமா என்ற கேள்வி விடைபெறாமலும் அடைபடாமலுமே கிடக்கிறது. ஆனால் கால மாற்றத்தின் அடையாள சிதைவு ஏதுமின்றி அதே ஆதி உயிரோடும் பெற்று போட்ட ஜீவ தர்மத்தின் பிசுபிசுப்போடும் சொற்களுக்கிடையே துடிக்கும் இதயத்தோடும் அவர் படைப்புகள் பல இன்றைய அலைவரிசையிலும் இயங்குகின்றன. ஆர்ப்பாட்டமாக விழுந்த அருவி சமதளத்திற்கு வந்தது போல் அவரது தணல் வாழ்வு தணிந்திருந்த முதுமையில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் சொல்லப்பட்ட பதிலும் முக்கியமானவை. வயசான பிறகு மனிதன் வெளியே வரலாம். நீங்கள் கோபக்காரரா? உங்களுக்கு ஏன் முறுக்கு மீசை? இது கேள்வி. பதில்: அது நடிப்பு தானையா? பதில்: அது நடிப்பு தானையா? எல்லா நேரமும் ஒரு மனிதன் கோபமா இருக்க முடியுமா? நான் எழுத வரும்போது யாரெல்லாம் எழுத்தாளம் தெரியுமா? எல்லா பயலையும் பயமுறுத்த வேணாமா? அதுக்குத்தான். எல்லா பூட்டுகளுக்கும் ஒரே சாவி என்பது போல் எல்லா கேள்விகளுக்குமான ஒரே பதில் இது என்று கருதலாம். கட்டுரையின் நிறைவுக்கு வருகிறேன். ஓர் ஆழ்ந்த உரையாடலில் அவரை ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கேள்வியை வந்து நான் ரொம்ப நெருங்கி பழகலை. நான் சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் போழ்வர் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. என்கிட்ட ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிட்டார். இல்லைன்னா சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப மதிச்சார். பதிக்கிற இடத்துல நம்ம பேசவே மாட்டோமே. ரொம்ப மதிப்பார், ரொம்ப அன்பு செலுத்துவார். ஓர் ஆழ்ந்த உரையாடலில் அவரை ஒரு கேள்வி கேட்டேன். ஒவ்வொரு தனி மனித வாழ்வும் பெருமையாலும் சிறுமையாலும் நிறைந்து வழிகிறது. உங்கள் வாழ்விலும் இந்த இரண்டையும் கடந்தே வந்திருக்கிறீர்கள். இப்போது சொல்லுங்கள், வாழ்வில் இதை செய்திருக்க கூடாது என்று இன்று நினைத்து நீங்கள் வெட்கப்படும் சிறுமை யாது? அவர் குழந்தை மாதிரி கேட்டேன். இதே மேடையில் அவருக்கு பாராட்டு கூட்டம், இதே போடியத்தில் நான் பேசுகிறேன், அவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ சொல்லப்பட்டது தான் நாரகண சவால். நல்ல யாவும் இருக்கு. பெருமைக்கு சொல்லவில்லை, யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். நான் திணித்து ஒரு தங்க மோதிரம் போட்டேன், இது எதுக்குன்னு வாங்கிட்டேன். அவர் பெற்றுக்கொண்டது எனக்கு பெருமை. அன்னைக்கு சொன்னது திருப்பி சொல்கிறேன். ஒவ்வொரு தனி மனித வாழ்வும் பெருமையாலும் சிறுமையாலும் நிறைந்து வழிகிறது. உங்கள் வாழ்விலும் இந்த இரண்டையும் கடந்தே வந்திருக்கிறீர்கள். இப்போது சொல்லுங்கள், வாழ்வில் இதை செய்திருக்க கூடாது என்று நினைத்து நீங்கள் வெட்கப்படும் சிறுமையாது? என் கண்களில் கிடந்த அவர் கண்களை பிரித்தெடுத்தார். அந்தரம் பார்த்தார். சற்றே யோசித்தார். பிறகு சொன்னார், எது குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம். வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம். எந்த சிறுமை குறித்தும் நான் வெட்க முறமாட்டேன். அந்த விடையில் கட்டுண்டே. இலக்கியம் என்பது வாழ்வின் நிழல் என்றால் இலக்கியத்துக்கும் இதுவே பொருந்தும். இலக்கியம் என்பதும் அந்தந்த காலத்து நியாயம்தான். ஜெயகாந்தன் ஒரு பாடலாசிரியரும் கூட. அவர் எழுதியவற்றுள் எனக்கு பெரிதும் பிடித்த பாடல் கண்டதை சொல்லுகிறேன். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கேனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ? கூடியிருப்பதுண்டோ? ஆமாம், புரட்டி சிந்தித்தவனை புரிந்து கொள்ளாத இந்த சமூகம் புரியாமல் கொல்லும், பிறகு புரிந்து கொள்ளும். புரிந்து கொண்ட பிறகு கொல்லப்பட்டவனை தூக்கி கோயிலில் வைத்து கொண்டாடும். அப்போது எழுத்தாளன் கேட்பான், அட மூட மக்களே, உங்களோடு கூடியிருப்பது உண்டோ? சமூகம் திருப்பி கேட்கும்,
எம்மோடு நீங்கள் கூடியிருக்க வேண்டாம், உங்களோடு நாங்கள் கூடியிருக்கலாம் அல்லவோ? ஜெயகாந்தனோடு கூடியிருப்போம். நன்றி, வணக்கம்.